என் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்னுடைய லஞ்சு ரொட்டின் என்னெல்லான்னு, பூசணிக்காயும் உள்ளியும் போட்டு தீயல், உருளைக்கிழங்கு போட்டு பொரியல், மாங்காய் வெங்காயம் போட்டு வெந்தயமும் போட்டு அவியல். இதுதான் என்னுடைய லஞ்சு மெனு. மாங்காய் அவியல் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து மாங்காவை தோல் எடுத்து இப்படி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம், கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஒரு கொஞ்சம் வெங்காயம் வெட்டி போட்டுக்கோங்க. மீதி வெங்காயம் மாங்காய் போட்டு அவியல். இப்போ வந்து நம்ம மாங்காவை அதில் போட்டுடலாம். நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தோலை எடுத்து, தோல் உங்களுக்கு லேட்டாக இருந்தால் நீங்கள் அப்படியே கூட போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் அப்படியே லேட்டாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் தோல் அப்படி போட்டிருக்கேன். இந்த தோல் சட்டக்காரு, அதனால் அப்படியும் போட்டுக்கலாம். எப்படி கிளறி விட்டுக்கோங்க. தண்ணி விடக்கூடாது. மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. நம்ம உப்பு போட்டோன்னே கொஞ்சம் ஈரப்பதம் போல் வரும். நம்ம தண்ணி விடவே கூடாது. இதை அப்படி மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும், 5 நிமிஷம் இருக்கட்டும். தேங்காய் இப்போ அரைச்சிக்கலாம். மாங்காய் அவியலுக்கு ஒரு கப்பு கிட்ட தேங்காய் போட்டிருக்கேன். நீங்கள் மாங்காய்க்கு தக்கன தேங்காய் எடுத்துக்கோங்க. ஒரு 5-6 வரமிளகாய் போடுறேன். கொஞ்சம் எரிப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். காரம் கொஞ்சம் இருக்கணும். ஜீரகம், கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கோங்க. இதை வந்து நம்ம நைஸாக அரைக்கக்கூடாது. நம்ம துவரை அவியலுக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம். உருளைக்கிழங்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ மூடி வைக்க வேண்டாம், திறந்தே இருக்கட்டும். ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சரி, அது போட்டோம். இப்போ வந்து அவியல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இதில் வந்து நம்ம கொஞ்சம் சர்க்கரை போடலாம். தட்டி சீவி போடுங்க. கொஞ்சம் சர்க்கரை போட்டிருக்கேன். அப்புறம் இந்த அரைப்பையும் போட்டிருங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதையும் நம்ம அதில் போட்டுடலாம். மேலே அப்படியே கிண்டி கொடுங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படி அடுப்பில் கிடக்கட்டும். இதில் 1 ஸ்பூன் கடைசி இறக்குற டயத்தில் நீங்கள் வத்தல் பொடி போடுங்க, இல்லாட்டா தொண்டை கமரும். எப்போதுமே வத்தல் பொடி எந்த பொரியலுக்குமே நம்ம இறக்குறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி போட்டுட்டு ஒரு கிண்டு கிண்டி கொஞ்ச நேரம் கிண்டிட்டு எடுத்துட வேண்டியதுதான். ரொம்ப நேரம் நீங்கள் போட்டு கிண்டும் போது அது காரும். இப்போ இதை வந்து கிண்டி விட்டுலாம்.
இப்போ வந்து உருளைக்கிழங்கு பொரியல், ஒரு சிம்பிளான உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயாச்சு. அவியலும் ரெடி ஆயாச்சு. இப்போ வந்து நம்ம தீயல் எப்படி வைக்கலாம், பூசணிக்காவை போட்டு நான் ஒரு தீயல் வைக்க போகிறேன், அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ பூசணிக்காய் தீயல் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. மிளகாவை போட்டுருங்க. ஒரு 2 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் கிட்ட கொத்தமல்லி, ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு, அப்புறம் ஒரு 5 வரமிளகாய், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன், அதை கொஞ்சம் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு இதை வந்து நல்லா வறுக்கணும். வறுக்கணும், இதை நல்லா வறுக்குங்க. வறுக்கணும், அப்போ தான் தீயல் வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து தீ நல்லா வறுபட்டுருச்சு. இதை அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் நான். அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த இதுலேயே ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் ஆறின பிறகு நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ தீயல் வச்சிடலாம். அதுக்கு நீங்கள் வந்து ஒரு 4 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு வெந்தயம் வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். போட்டுக்கோங்க. வடகம், இந்த வடகத்தை கொஞ்சம் பிச்சு போட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தை போட்டுடலாம். உப்பு போட்டுக்கோங்க. பூசணிக்காவை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், நான் அதை போட்டுடலாம். தோலோடு தான் வெட்டி வைக்கணும், தோலை எடுக்கக்கூடாது. போட்டாச்சு. அதுக்கப்புறம் இந்த தீயலுக்கு நான் அந்த அரைப்பு நான் காமிச்சு வறுத்த அரைப்பை அரைச்சி வச்சுருக்கேன், நைஸாக அரைச்சிருங்க, அதை ஊற்றிடலாம். இப்போ மிக்சி கழுவுன தண்ணியையும் வேஸ்ட் ஆக்காமல் இதில் ஊற்றி நம்ம ஊற்றிடலாம். எலுமிச்சம்பழம் அளவுக்கு நான் புளியை ஏற்கனவே நான் ஊற போட்டிருக்கேன், அதை கொஞ்சம் கரைச்சிக்கலாங்கல்ல. இப்போ அந்த புளி இதை ஊற்றிடலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இது வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும், ரொம்ப தண்ணி வேண்டாமல் இந்த பருவத்தில் கொஞ்சம் தண்ணியாக வச்சு இதை நம்ம வத்த வைக்கணும். உப்பு பால் காரமானு பார்த்துக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் நல்ல கொதி வந்த உடனே நீங்கள் வந்து ஒரு கிண்டி கொடுத்துட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சிடணும், அப்போ தான் அந்த எண்ணெயெல்லாம் கக்கும். அது நான் காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம கொதிக்கட்டும். கொதித்த பிறகு நம்ம மூடி போடலாம். எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குது பாருங்கள். எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு வந்திருக்கு. என்ன பாருங்கள், இன்னும் கொஞ்சம் வரும். நல்லா கொதித்த பிறகு இன்னும் கொஞ்சம் கட்டியாகணும். இப்போ நம்ம வந்து சிம்மில் வச்சிடலாம். ஏற்கனவே முதல்ல நீங்கள் நல்லா தளதளன்னு கொதித்த பிறகு சிம்மில் வச்சு மூடி போட்டுருங்க. அதுக்கப்புறம் எப்போதுமே நம்ம இறக்குற வரைக்கும் அந்த சிம்மில் தான் இருக்கணும். கூட்டி வைக்க வேண்டாம். இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் கட்டியாகணும். இன்னும் கொஞ்சம் கட்டியான பிறகு நம்ம எடுத்துட வேண்டியதுதான். வந்து அப்படியே பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.
ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே இருக்கட்டும். இது மஞ்சட்டினால் அப்படியே இருந்துட்டு இதை ஆற விட்டு நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இன்றைக்கி வந்து நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்ட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன். மாங்காய் அவியல், உருளைக்கிழங்கு போட்டு ஒரு பொரியல், பூசணிக்காவும் உள்ளியும் போட்டு தீயல், இந்த பூசணிக்காவை நம்ம சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்டாக இருக்கும். இதுதான் என்னுடைய இன்றைக்கி உள்ள லஞ்ச் ரொட்டீன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.